வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விடல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் உருமாற்றம் அடைந்த புதிய வகை ஓமைக்ரான் என்ற கொரோனா வைரஸ் தற்போது உலக நாடுகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஏற்பட்டுள்ளது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் கர்நாடகா மாநிலத்தில் முத முதலாக உருமாற்றம் அடைந்த ஓமைக்ரான் தொற்று வந்து கண்டறியப்பட்டுள்ளது. இப்போ கர்நாடகாவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்றால் வந்து பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்களோட மாதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் பகுப்பாய்வு கூடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசிம்டமேட்டிக் என்று அழைக்கப்படக்கூடிய டெல்டா வேரியண்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல இந்த புதிய வகை ஓமைக்ரான் கொரோனா வைரஸ் தொற்றால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வைரஸ் பகுப்பாய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டால் மாணவர்களுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு பள்ளிகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை, அதாவது கர்நாடகாவுடைய கல்வித்துறை அமைச்சர் நாகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஒரே பள்ளிகளில் 107 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா தொற்று வந்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டால் மாணவர்களோட நலன் கருதி மீண்டும் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு பள்ளிகள் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். இந்நிலையில் கர்நாடக பள்ளிகளில் கொரோனா தொற்று பரவல் உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் தேவை ஏற்பட்டால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு பள்ளிகள் மூடப்படும் என அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாகேஷ் தெரிவித்துள்ளார். ஒரே பள்ளியைச் சேர்ந்த 92 மாணவர்கள் உட்பட 103 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. திக்மகளூரில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 3 நாட்களுக்கு முன் ஆசிரியர் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியான நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் என 457 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன. இதன் முடிவில் 103 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்களது மாதிரிகள் மரபியல் பகுப்பாய்வு சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கர்நாடக பள்ளிகளில் கொரோனா தொற்று பரவல் உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் தேவை ஏற்பட்டால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு பள்ளிகள் மூடப்படும் என அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாகேஷ் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்ட பின்னர் பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்பிற்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் 20% குறைந்துள்ளதாக அம்மாநில கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. ஒமிக்ரான் தொற்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அம்மாநில சுகாதாரத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதில் நேரடி வகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களின் பெற்றோர் கட்டாயம் 2 டோஸ் தடுப்பூசிகள் போட்டிருக்க வேண்டும் என்ற விதிமுறையால் பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் குறைந்துள்ளது. பெற்றோர்கள் 2 டோஸ் தடுப்பூசி போடாத நிலையில் மாணவர்களை ஆன்லைன் வகுப்பை தொடர சில கல்லூரிகள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றன. இதனால் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்பு எடுக்க ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகளால் மாணவர்கள் வருகை குறைந்துள்ளது. மாநிலத்தில் தொற்று அதிகரித்தால் பள்ளி கல்லூரிகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக கல்வித்துறை அமைச்சர் நாகேஷ் ஏற்கனவே அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.